கீர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, பொதுக்காலம் 32 வெள்ளிக்கிழமை. உண்மை ஞானம் கடவுளை அறிய வல்லது, படைப்பின் மாயைகளிலே மயங்கி விடாது, படைப்பின் வழி இறைவனை அடையக்கூடியது. இவ்வாசகத்தின் வழி நாம் படைப்பு பொருட்களிலே அவை எவ்வளவு உயர்ந்தவை ஆயினும் நம் உள்ளத்தை பறிகொடுத்துவிடக்கூடாது, படைப்பின் வழி பரமனை அடைய வேண்டும் என வலியுறுத்தப்படுகிறது. படைப்புகள் வழி படைத்தவரின் நாம் மூடர்களாயிருப்போமா? மட்களத்தை கண்டு குயவனை அறிந்து கொள்கிறோம், மேசை நாற்காலிகளை கண்டு தச்சனை அறிந்து கொள்கிறோம். அதே போன்று படைப்புகளின் வழி, அவற்றின் அழகு ஒழுங்குமுறை வழி, ஏன் மனிதன் கடவுளை அடைவதில்லை? கட்புலனுக்கு காட்சியளிக்கும் பொருட்கள் வழி கடவுளை அறியாதவன் மடையன் என்றும், அவனின் அழகு தன்மதியின் குளிமை, மரம் செடி கொடிகளின் பசுமை, பூக்களின் வண்ணப்பொழிவு, பழங்களின் இனிமை, பரப்பன ஊர்வன நடப்பனவற்றின் எழில் முதலியன நம்மை அவற்றிலே முடக்கிவிட்டால், இவற்றையே தெய்வமாக நாம் வழிபட்டால் நாம் அனைவரும் மூடர்கள் அன்றோ? கண்ணிருந்தும் நாம் குருடர்கள் அன்றோ? காதிருந்தும் செவிடர்கள் அன்றோ? நம்மில் எத்தனை பேர் படைப்பு பொருட்களையே கடவுளாக்கி விடுகிறோம், அவற்றிற்கு அடிமைகள் ஆகிவிடுகிறோம்? நம்மில் எத்தனை பேர் படைப்பு பொருட்களிலிருந்து பரமனை அடைகிறோம்? படைப்பனைத்தும் இறைவனின் அன்பு வெளிப்பாடுகள் இல்லையா? கதிரவனே, நிலவை அவரை போற்றுங்கள், ஒளிவீசு விண்மீன்களை அவரை போற்றுங்கள். திருப்பாடல் 148:3-4 என்று எப்போதாவது பாடியுள்ளோமா? வான்வெளியை மதிநுட்பத்தால் உருவாக்கியவருக்கு நன்றி செலுத்துங்கள். என்றும் உள்ளது அவரது பேரன்பு. திருப்பாடல் 136:5-6 என்று எப்போதாவது அவர் புகழ் பாடியிருக்கிறோமா? பாரிடை 5 பறந்தாய் போற்றி, நீரிடை 4 நிகழ்ந்தாய் போற்றி, தீயிடை 3 போற்றி, வெளியிடை 1 விளைந்தாய் போற்றி, திருவாசகம் போற்றி திரு அகவல் என்று பாடாத நாவெல்லாம் நாவாகுமா? கடவுளை காண்போம். ஆண்டவர் எங்கள் தலைவரை உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகிறது. திருப்படல் 8:1 என்று அவரை ஏற்றுவோம், போற்றுவோம். நாம் அறிவாளிகளாய் இருப்போம். படைப்புகளை படைத்தவர் மட்டன்று இறைவன், அவற்றிலே அவர் வதிகிறார், செயல்படுகிறார். அறிவாற்றல் உள்ள மனிதன் தன் அறிவை பயன்படுத்தி அவரை காண வேண்டும், கண்ட கடவுளை தொழ வேண்டும், அவருக்கு படைப்புகள் வழி பணி செய்ய வேண்டும். அப்படைப்புகள் அனைத்தையும் இறைவன் சேவையிலே பயன்படுத்த வேண்டும். படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக, மனுவை படைத்தான் தன்னை வணங்க என்பதன் பொருளை வாழ்வுபடுத்த வேண்டும். படைப்பு கடவுளை நாம் செயல்களில் வெளிப்படுத்துவோம். அது மட்டுமின்றி சிறப்பான முறையிலே நாமும் படைப்பவர்களாக மாற வேண்டும். பரமனின் சாயல் என்றால் நாம். எனவே துன்ப துயரத்திலிருந்து மக்களுக்கு விடுதலை அளிப்பதன் மூலம் புத்துலகை படைப்போம். ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு விடுதலை அளித்து சமத்துவ உலகை படைப்போம். போர், பொறாமை, விரோதம், பகை இவற்றை அழிப்பதன் மூலம் சமாதான உலகை படைப்போம். நோய், பிணி, பசி, பட்டினி இவற்றால் வாடுபவர்களுக்கு உதவி அளித்து நலமிக்க உலகை படைப்போம். அன்பு, நீதி, அமைதி என்றும் வாழ சிறந்த ஒரு உலகை படைப்போம். இறைவனோடு இணை படைப்பாளிகளாக மாறுவோமா? நற்செய்தி லூக்கா 17:26-37. திரு அவை ஆண்டின் பொதுகாலத்து இறுதி வாரங்களை எட்டியுள்ளோம். நமது ஆண்டவர் தன் பலிப்பீடமாகிய எருசலேமை நோக்கி பயணம் சென்றபடியே இவ்வுரையை ஆற்றுகின்றார். எருசலேமின் அழிவும் அண்மையில் உள்ளது. இப்பின்னணியின் அடிப்படையில் நாம் இறுதி முடிவு பற்றியும் நினைக்க தூண்டும் வகையிலே பெருவெள்ளத்தின் கொடுமை, சோதோம், எருசலேம் நகரங்களின் அழிவு ஆகியவற்றை இயேசு இன்றைய நற்செய்தியில் கூறுகிறார்.
இறைவன் எச்சரிக்கைக்கு செவிமடுப்போம். பாவம் செய்பவர் தண்டிக்கப்படுவர் என்பதற்கு நோவாவின் பெட்டக கதை சான்று. கடவுள் நோவாய் நோக்கி, எனது முன்னிலிருந்து மனிதர் எல்லாரையும் ஒழித்துவிடப் போகிறேன், ஏனெனில் அவர்களால் மண்ணுலகில் வன்முறை நிறைந்திருக்கிறது. தொடக்க நூல் 6:13 என்றார். நோவா காலத்தில் அக்கிரமம் எவ்வளவு அதிகமானது என்றால், கடவுள் இவ்வுலகில் மனிதனை படைத்தது குறித்து வருந்தினார். தொடக்க நூல் 6:6. எனினும் அம்மக்களை பலமுறை எச்சரித்துள்ளார். அவர்களோ உண்பதிலும் குடிப்பதிலும் காலம் கழித்தனர். நோவா இறைவனுக்கு பணிந்து நடந்ததால் காப்பாற்றப்பட்டார். சோதோம் நகரிலும் அக்கிரமங்கள் பெருகின. அதை அழித்துவிட இறைவன் முன் வந்தபொழுது ஆபிரகாம் சார்பில் மன்றாடுகிறார். 10 நீதிமான்கள் கூட இல்லாததால் அதுவும் அழிவுக்குள்ளாகிறது. இங்கும் இறைவன் திடீரென அந்நகரை அழிக்கவில்லை. பல முறை எச்சரித்தும் பயனில்லை. எனவே அந்நகர மக்களே அழிவை தேடிக்கொண்டனர். தொடக்க நூல் 17:18. இந்த இரு நிகழ்ச்சிகளிலும் நமக்கு கற்பிக்கும் பாடத்தை குறிப்பிடுகிறார் பேதுரு. பண்டைய உலகத்தையும் அவர் தண்டிக்காமல் விடவில்லை. நீதியை பற்றி அறிவித்து வந்த நோவா உட்பட 8 பேரை காப்பாற்றினார். இறைப்பற்றில்லாத உலகின் மீது அவர் வெள்ளப்பெருக்கை வருவித்தார். நகரங்களை தண்டித்தார். இறைப்பற்றில்லாதோரின் அழிவு எப்படி இருக்கும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக அவற்றை எரித்து சாம்பலாக்கினார். 2 பேதுரு 2:5-6. இன்றும் நம்மை வேதவாக்குகள், திடீர் விபத்துகள் என்று பல்வேறு வழிகளில் இறைவன் எச்சரித்து வருகிறார். அவற்றிற்கு நாம் செவிசாய்க்க வேண்டும். வாழ்க்கை நெறியை திருத்தி அமைத்து கொள்ள வேண்டும். எப்போதும் தயாராக இருப்போம். எருசலேமின் அவலநிலை கண்டு ஆண்டவர் கண்ணீர் சிந்தினார். லூக்கா 19:42. அவர் நகரை நெருங்கிய போது அதை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டார். லூக்கா 19:42. அதன் அழிவை முன்னறிவித்தார். கடவுள் உன்னை தேடி வந்த காலத்தை நீ அறிந்து கொள்ளவில்லை என்று அதன் அழிவை முன்னறிவித்தார். லூக்கா 19:44. கரையில் இருப்பவன் இறங்க வேண்டாம், வயலில் இருப்பவன் திரும்ப வேண்டாம். படுக்கையில் இருக்கும் இருவரில் ஒருவன் எடுக்கப்படுவான், மாவரைப்பவர்களில் ஒருத்தி விடப்படுவாள், மற்றவள் எடுக்கப்படுவாள் என்ற வர்ணனைகள் அனைத்தும் அந்நகரின் பயங்கரமான அழிவை படம் பிடித்து காட்டுகின்றன. 17:31-35. இத்தகைய வர்ணனைகள் ஊழிக்கால வர்ணனை மரபுகள். உலகின் இறுதி முடிவையும் இறுதி தீர்ப்பையும் குறிக்க இவை பயன்படுத்தும் எருசலேமின் அழிவை குறிப்பிடுவதன் வழியாக கிறிஸ்துவின் வருகைக்காக நாம் என்றும் தயாராக இருக்க வேண்டும். தான் மீட்படைய உலகப் பொருட்களை நம்புவன் அவற்றுடன் அழிவது உறுதி என்ற உண்மைகளை ஆண்டவர் வலியுறுத்துகின்றார். எருசலேம் மக்களுக்கு ஏராளமான எச்சரிக்கைகளை இயேசு விடுத்தார். எனக்கும் அவ்வப்போது எச்சரிக்கைகளை அனுப்பி கொண்டுதான் இருக்கிறார். அவற்றை அடையாளம் கண்டு ஆவண செய்கிறேனா? ஆவண செய்ய இத்திருப்பறையில் வர வேண்டுமும். ஆண்டவர் நம்மை என்றென்றும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.